ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மொரிஷி சமையல் வித் ஹெலின். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டிலீஷியஸான ஒரு டெசர்ட் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த டெசர்ட் வந்துட்டு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது, கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். இது வந்துட்டு இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கிற ஒரு டெசர்ட், வெளியில் இதோடைய காஸ்ட்டு கூட ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். இந்த டெசர்ட் பேர் வந்துட்டு பெரி அப். இந்த புல்மி அப் ஸ்டைல் கேக் இருக்கு இல்லைங்களா, சேம் அதே ஸ்டைலில் தாங்க இதை நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்களா, அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம். வெனிலா ஐஸ்கிரீம் 2 ஸ்கூப்ஸ் எடுத்துட்டுருக்கிறேன், அண்ட் ஸ்ட்ராபெரி க்ரஷ் அது வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன்ஸ், அப்புறமா ஸ்ட்ராபெரி ஜாம் எடுத்துட்டுருக்கிறேன் அதுவும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன்ஸ், அதுக்கப்புறமா டியூட்டி ஃப்ரூட்டி எல்லாம் மிக்ஸாக இருக்குது, அண்ட் தென் ஓட்ஸ் இது வந்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டுருக்கிறேன், ரோஸ்டட் ஓட்ஸ், அண்டு இது வந்துட்டு கட்டி தயிர் ஹோம்மேடு கர்ட், நீங்கள் யோகட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஜாமை வந்துட்டு நம்ம கர்டில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இது அந்த கலருக்கு அண்ட் ஃப்ளேவருக்காக மட்டும்தான் நான் கர்டில் வந்து மிக்ஸ் பண்ணுறேன். இல்லைனா நீங்கள் வந்து ஃப்ரூட் யோகட்டு ஸ்டோரில் கிடைக்கும், அந்த யோகட் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வெளியில் வாங்குறது காஸ்ட்லின்றதுனால நான் வீட்லேயே கர்ட் பண்ணிவிட்டு ஜாம் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ஒரு டிரான்ஸ்பரண்ட் கிளாஸில் வந்துட்டு நம்ம செட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு டியூட்டி ஃப்ரூட்டி ஆட் பண்ணிவிட்டேன், அதுக்கு மேலே வந்துட்டு ஸ்ட்ராபெரி க்ரஷ் ஆட் பண்ணிகிட்ருக்குறேன், ஒரு 2 டீஸ்பூன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ராபெரி க்ரஷ் பதிலாக நீங்கள் ப்ளூபெரி க்ரஷ் கூட யூஸ் பண்ணலாம், கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் ஓட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்துட்டு இவ்வளோ தான் ஆட் பண்ணணும் அவ்வளோதான் ஆட் பண்ணணும்னு இல்லை, உங்கள் இஷ்டம், நீங்கள் எவ்வளோ வேணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். லைக் 2-3 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கு மேலே வந்துட்டு கர்ட் அண்ட் ஜாம் மிக்சர் ஆட் பண்ணிகிட்ருக்குறேன். திருப்பி எகெயின் வந்துட்டு அந்த ப்ராசஸை வந்துட்டு நம்ம ரிப்பீட் பண்ணலாம், அந்த கிளாஸ் ஃபுல்லாக கவர் ஆகிற வரைக்கும். இப்போ டியூட்டி ஃப்ரூட்டி அண்ட் ஸ்ட்ராபெரி க்ரஷ். And oats. Oats பதிலாக கார்ன்ஃப்ளெக்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கோங்க, உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் பண்ணுங்கள் இந்த டெசர்ட்டு. அகெயின் அதுக்கு மேலே வந்துட்டு இந்த கர்ட் அண்ட் ஜாம் மிக்சர். அண்ட் அட் லாஸ்ட் டாப்பிங்ஸ் வந்துட்டு நம்ம ஐஸ்கிரீம். உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குதோ அந்த ஃப்ளேவரில் வந்துட்டு நீங்கள் ஐஸ்கிரீம் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஐஸ்கிரீம் கூட ஹோம்மேட் ஐஸ்கிரீம் தான், நான் ப்ரீவியஸ் டேவே ஐஸ்கிரீம் அண்ட் கர்ட் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டேன். இப்போ லாஸ்ட்டில் கொஞ்சம் டியூட்டி ஃப்ரூட்டி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை வந்துட்டு அப்சைட் டவுன் டர்ன் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இதை வந்துட்டு அப்சைடு டவுன் டேர்ன் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இந்த பிளாஸ்டிக் கவரில் வந்துட்டு ரெண்டு பக்கமும் கேப் இருக்கிற மாதிரி, ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி அது அந்த கவர் எனக்கு கிடைக்கல, அதனால நான் டிரான்ஸ்பரண்ட் கிளாஸை யூஸ் பண்ணுறேன். இப்போது அப்சைடு டவுன் டேர்ன் பண்ணிட்ட பிறகு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ், 10 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணலாம், 10-20 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறமா இதை வந்துட்டு ஸ்லோவாக அந்த டிரான்ஸ்பரண்ட் கிளாஸை வந்துட்டு லிஃப்ட் பண்ணுங்கள். அப்போது வந்துட்டு அந்த உள்ளே இருக்கிற ஸ்டஃப் வந்துட்டு அந்த ஸ்லோவாக அது வெளியில் வந்து அந்த பிளேட்டில் விழும், பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் அந்த சீன் வந்துட்டு. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் இந்த டெசர்ட் வந்துட்டு ட்ரை பண்ணுங்கள், எல்லாருக்குமே பிடிக்கும், வீட்டில் இருக்கவங்களாம் சாப்பிட்டுட்டு உங்களை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஒரு சிம்பிளான டெசர்ட் வந்துட்டு உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்குதுன்னு நினைக்கிறேன். அண்ட் டேஸ்ட் ஆல்சோ டெலிஷியஸாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், and please like, comment, share and subscribe my channel. Stay safe and take care guys. Bye bye.